Exercise 7.1, question number 7. The ratio of the radii of two right circular cones of same height is 1:3. அதாவது நமக்கு டூ கோன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னா கோன் ஒன்னு எடுத்துக்கலாம், செகண்ட் ஒன்னா கோன் டூ நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதோட ரேஷியோ ஆஃப் தி ரேடியை நமக்கு ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 1:3 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கோனோடைய ரேஷியோ ஆஃப் த ரேடியை நம்ம எடுத்தீங்க அப்படின்னா ரேடியஸ் என்னவாக இருக்கும், தட் இஸ் 1x. ஏன்னா ரேஷியோவில் கொடுத்தா எக்ஸுக்கு நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம இது எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் கோனோட ரேடியஸை ஆர்னு எடுத்தீங்க அப்படின்னா இது என்னவா இருக்கும், 3x இருக்கும். ஓகே, நமக்கு இங்கே டூமே ரேடியஸ் எடுத்திருக்கோம். இப்போ இது R1, நம்ம இது R2 கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆர் த சேம் ஹைட்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ ஹைட் என்னவா இருக்கும், சேம் ஹைட். அப்போ ஹச்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இங்கே H1 H2 எடுக்க தேவையில்லை, ஏன்னா ஹைட் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, அப்போ ரேஷியோ ஆஃப் தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு இங்கே ஃபார்மா தெரியும், தட் இஸ் பை ஆர் எல். எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா பை ஆர் எல். அப்போ பை ஆர் எல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்கே டூ கோன் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கோனோட ரேடியஸ் R1, செகண்ட் கோனோட ரேடியஸை R2 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இதை ஒர்க் அவுட் பண்ணணும்னா இங்கே ரேடியஸ் R1 இருக்குது, பட் ஸ்லான் ஹைட் எல்லோட வேல்யூ இல்லை. ஓகே, அப்போ நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன், வென் தி ஹைட் ஆஃப் ஈச் கோன் இஸ் 3 times த ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் கோன். இங்கே வந்து ஹைட் எப்படி இருக்கும்னா ஸ்மாலர் கோனோடைய ரேடியஸை விட 3 times அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்மாலர் கோன் எது பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 3x இருக்குது. இப்போ எக்ஸ் 5 அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரேடியஸ் வந்து 15 சேஞ்ச் ஆயிரும். ஃபர்ஸ்ட் கோனோட ரேடியஸ் 5 இருக்கும். அப்போ ஸ்மாலர் கோன் அப்படிங்கிறது கோன் 1 இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு இங்கே ஸ்மாலர் கோனோட ரேடியஸ் R1 எடுத்துருக்கோம். அப்போ 3 times ஆஃப் R1. ஓகே, அப்போ R1 வேல்யூ எக்ஸ். அப்போ 3x இருக்கும். நமக்கு இங்கே சேம் ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இங்கே ஹைட் எப்படி எடுத்துக்கலாம், 3x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஸ்லான் ஹைட்டை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஸ்லான் ஹைட் என்னவா இருக்கும், L=√R²+H². இங்கே வந்து ரேடியஸ் வந்து R1ங்கிறதுனால R1² எழுதிக்கிறேன். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ R1² அப்போ X²+3X². ஓகே, இப்போ ஸ்கொயர் பண்ணுங்கள் என்னவா இருக்கும், X²+9X², அப்போது வேல்யூ வந்து √10X² இருக்கும். இப்போ 10 வந்து ரூட் அப்ளை பண்ண முடியாது. அப்போ √10 எக்ஸுக்கு ஸ்கொயரை வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா √10X இருக்கும். ஓகே, இப்போ செகண்ட் கோனுக்கு அதே மாதிரி ஸ்லான் ஹைட் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்போ எல் என்னவா இருக்கும்னா தட் இஸ் √R²+H². இங்கே ரேடியஸ் R2ங்கிறதுனால R2 எழுதிக்கிறேன். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 3x²+3x². ஓகே, இப்போ இங்கே 2 சேம். ஓகே, அப்போ எப்படி எழுதலாம், 2×3x². அதாவது x+x அப்படின்னு எழுதுனீங்கன்னா நமக்கு இதை 2x எழுதுவோம். ஸோ அப்போ அதே சேம் கான்செப்ட் எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஸ்கொயர் √2 கேன்சல் ஆயிரும். அப்போ √2 3x இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதை 3√2x எழுதிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்லான் ஹைட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கேயும் 2 ஸ்லான் ஹைட் இருக்கிறதுனால இது L1 இது L2 எடுத்துக்கலாம். இங்கேயும் சேம் ஃபார்முலாவில் L1 L2 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கம்பேர் பண்ணுங்க. இப்போ ரேஷியோவில் கம்பேர் பண்ணிங்கன்னா டிவிஷன் எழுதிக்கலாம், பை R1 L1 / R2 L2. ஓகே, இப்போ பை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா R1 வேல்யூ என்னவா இருக்குது, X×L1 என்னவா இருக்குது பாருங்கள், L1 வேல்யூ √10x இருக்குது, டிவைடட் பை நெக்ஸ்ட் ஒன் R2 வேல்யூ என்னவா இருக்குது பாருங்கள், தட் இஸ் 3x×, நெக்ஸ்ட் ஒன் L2 வேல்யூ என்னவா இருக்குது, 3√2x இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வேல்யூ எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். X கேன்சல் ஆயிரும், X கேன்சல் ஆயிரும். அப்போ √10/3×3√2. ஓகே, இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 × 3 = 9. ஓகே, அப்போ என்னவா இருக்கும், √10/9√2 இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இப்போ √10 நம்ம எப்படி எழுதலாம், தட் இஸ் √5×2 எழுதலாம். ஓகே, அப்போ √5×√2 எழுதலாம். ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
root 5 into root 2 divided by 9 root 2. Appa root 2 cancel pannalam. Appa root 5 divided by 9 a irukum. Okay. Ipa namage ratio la eludanum appadina root 5 ratio of 9 eludalam. Okay. Appa final la nam work up panitom. Ratio of curved surface area of the cones enava irukum appadina root 5 ratio of 9 a irukum. Okay.